ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் to ஹர்ஷா Gaming. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட டேஸ் வந்து வார் அட்டாக்ஸ் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப நாள் வச்சு நான் வார் அட்டாக் பண்ண போகிறேன் அதுவும் எந்த கிளானில் பார்த்தீங்கன்னா சென்னை வாரியர் கிளானில் ஸோ இந்த கேனை பொறுத்த வரைக்கும் சில பட ரூல்ஸ் இருக்குது ஸோ ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ நான் வந்து டவுன்ல 13 ஸோ நான் டவுல 13 பேஸ் தான் அடிக்க போகிறேன் இந்த வாரில் என்னென்டாக் போனேன்னா ஹார்க் அண்ட் மைனர் தான் அட்டாக் பண்ண போகிறேன் ஸோ என்னோட பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆக டுவெண்ட்டி காமிக்குது பட் நான் எயிட்டின் அடிக்கலாம் ஏன்னா அதுதான் டூ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பேஸோட பிளான் பார்த்தீங்கன்னா ஹாக் அண்ட் மேனாக தான் ஸோ எப்படி அடிக்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சு எலக்ட்ராக் வச்சு கிளியர் பண்ண போகிறேன் ஸோ இன்ஃபா டவர் வந்து அங்கே கெங்கே குயின் வச்சு அதை க்ளியர் பண்ணிணா ஹாக ரன் பண்ண வச்சிடலாம் இந்த சேராக குயின் வச்சு டவுனால் ஒடச்சிடலாம் ஸோ இதான் பண்ண போகிறேன் ஐயா ஐயா பார்த்து பார்த்தனா கிளான் ட்ரூப்ஸ் ஹாக் இல்லை என்னடா ஹாக நான் ட்ரெயின் பண்ணனே பட்டு ஹாகே இல்லை ஒன்றும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி தடங்கள் நடக்குது ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இந்த பேஸில் ஸோ டக்குன்னு வந்து இப்போ வந்து நான் இதை ட்ரெயின் ஆகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாகுன்னு ட்ரெயின் பண்ணணும் ஸோ நான் எதை ரிமூவ் பண்ணணும் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்குது என்னாச்சு கரெக்டாக தானே ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஜெம்மு யூஸ் பண்ணிட்டு க்ளியர் பண்ண வேண்டியதான் ஸோ எயிட்டீன் பேஸ் தான் அது கன்ஃபார்மு எஸ் பிளான் இப்படி தான் பண்ணணும் ஸோ இந்த சேவை வச்சு இதை க்ளீன் பண்ணணும் இந்த சேவை வச்சு இதை க்ளியர் பண்ணால் ஓகே ஆகும் ஸோ ஜம்மை ஹாக் இப்போ வந்துருச்சு லெவல் சிக்ஸ்டின் ஹாகு ஒரு ஹண்டர் வேணுங்கன்னா ஹீரோஸை வந்து ஸ்டாப் பண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன கிளியர் பண்ணால் ஒரு ஹாக்கு கிளியர் பண்ணால் போதும் அப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் வேணும் அது எது கிளியர் பண்ணால் ரெண்டு ஹாக் பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு இதை போட்டு ஒரு இப்போ வால்பேக்கரை வச்சு ஆட் பண்ணிக்கலாம் எஸ் கரெக்டாக போயிடுச்சு ஹண்டரை போட்டு வச்சு ஃபினிஷ் நம்ம கொடுத்துடலாம் என்கிட்ட ஜம்மு வந்து சிக்ஸ் தௌசண்ட் மேலே இருக்குது ஸோ ஃபினிஷ் நம்ம கொடுத்துடலாம் ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்கேன் நினைக்கிறேன் அதை போட்டு ஜம்மு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எயிட்டியம் பிஸை ஸ்காட் பண்ணி அடிக்க போகிறேன் இந்த அட்டாக் ஸோ மொதல் வந்து நம்ம வந்து நம்ம பிளான் பண்ண பானையாக அப்ளை பண்ணோம் ஸோ ஒரு பேபி டான் இருக்குது ஸோ ஒரு பேபி டான் வச்சு அங்கே ட்ராப் பண்ணோம்னா ஸோ அந்த கேனல்ஸ் எடுத்துகிறோம் கேனல் பக்கத்தில் இந்த எலிக்ஸரும் ஹெல்த் ஹெல்த்து இந்த சேர்ந்து சரி எலெக்ட்ரோடாங்கன்னு அப்ளை பண்ணுறேன் ஏன்னால் அதை டைம் வந்து நம்ம கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே திரும்ப த்ரீ ஸ்டார்ட் எடுக்கணும் அதுக்காகவே நான் இதை எலக்ட்ராக்னு அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அது கிளியர் அயுமா ஸோ க்ளாண்ட் ட்ரூப்ஸை வெளியே எடுத்துருக்கு ஒரு ஹாகை ட்ராப் பண்ண போகிறேன் ஹேக் வந்துச்சு ஹாக்லேருந்து பார்த்தினா ஸோ இந்த குதிர்டூப் சுட்ருக்கேன் அது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் எனக்கு தெரியல ஸோ நான் குயினை போட்டேன் பட் நான் கண்டிப்பாக வந்து பாய்சன் போடணும் பட் பக்கத்தில் வந்துட்டாங்க நான் ரேஞ்சை போடணும் நடக்குன்னு ஸோ பாய்ஸன் போடணும் ரேஞ்சை போடணும் பட் என்னோடய குயின் செத்துருச்சு பட் நான் ரேஞ்சு போனாலும் என்ன குயினை தப்பிச்சு வைக்கலாம் ஏன்னா ஹீலர் வந்து ரேஞ்சுக்கு போட்டால் ஸோ அதோட மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் பட் எனக்கு குயின் வந்து இறந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகணுன்னு தெரியலையே எனக்கு ஸோ எலக்ட்ரோ ட்ரைன்ஸ் எடுத்துச்சு நான் இப்போ என்ன பண்ணணும் மூணு ஸ்டார் இருக்கணுமா இல்லை ரெண்டு ஸ்டார் இருக்கணுமா ஸோ மூணு ஸ்டார்க்கே நம்ம பிளான் பண்ணலாம் பட் குயினோட எபிலிட்டி முடிச்சு குயினோட எப்பிடி இப்போ இது இல்லாமல் இன்னொரு ரேஞ்ச் வேறு போட்டேன் எஸ் ரெண்டுமே அந்த சைட் போட்டாச்சு பட்டு குயினோட எபிலிட்டி முடிச்சு எப்படி நான் டவுனாக க்ளியர் பண்ண போதுன்னு தெரில ஸோ போட்டாச்சு உள்ளே போகுது ஒரு ஃபீஸை ட்ராப் பண்ணிட்டேன் ஏன்னா மல்டீரியல இருக்குது ஸோ நமக்கு டேமேஜ் தேவை ஸோ ரெண்டு ஹாகை விட்டோம்னா கரெக்டாகும் ஹாக போட்டேன் மைனரை போட்டேன் ஸோ கிராண்ட் மேடம் பின்னாடி போட்டேன் பின்னாடியே வந்து ராயல் சாம்பியன் போடணும் பட் நான் ராயல் சாம்பியன் போடல ஏன்னால் நம்ம வந்து ரெண்டு ஸ்டார் வேணும்ல இந்த சே பார்த்திங்கன்னா குயின்ஸ் எடுத்துச்சு ஸோ குவியினுக்கு பின்னாடி நான் ராயல் சாம்பியன் போட போகிறேன் ஏன்னா குயினோடய குயின் சப்போஸ் எடுத்துருச்சுன்னா அதோட ஹீலில் வந்து ராயல் சாம்பியனுக்கு வந்து ஸோ ராயல் சாம்பியனை வச்சு நம்ம டவுன் டவுன்ஹால்க்கு ஏ ஹால் எடுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல கைஸ் நான் இப்போ என்ன பண்ணேன் என்ன ஆச்சு என்னன்னு தெரியலையே அதுதான் ஒரு ஒரு இடத்துல போது ஒரு குயினோ தப்பு தப்பாக அப்ளை பண்ணால்தான் அந்த பேஸு ஐயோ ஐயோ ஃபை என்னோடய ஃபஸ்ட்டு அட்டாக் என்ன இப்படி பண்ணனா கிளான் மெம்பர்ஸ் நீங்கள் என்ன நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒஸ்டன்னா அட்டாக் நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை இது வரைக்கும் ஸோ அது இல்லாமல் ஒரு நல்ல கிளானில் டாப் மோஸ்ட் கிளானில் ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் நான் அடுத்த நெக்ஸ்ட் வாரில் எனக்கு எப்படி சேர்த்து வாங்கினாலும் அப்போது நாலு பலூன் இருக்குது நாலு பலூன் விட்டாலும் வேஸ்ட்டு தான் அது இருக்குது ஸோ பாரதுக்குள்ளேயும் செத்துடும் வலுவான அட்டாக் சரி ஃபஸ்ட் அட்டாக் போய் என்னோட ஸ்பெட்டிங் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒர்ஸ்டான அட்டாக் ஐயோ ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அட்டாக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரில ஆனால் ஏதோ பண்ணேன் அட்டாக்கில் ஸோ சரியான சொத்தப்போ நம்ம செகண்ட் அட்டாக் பார்ப்போம் ஸோ செகண்ட் அட்டாக் வந்து தேர்ட்டி எயிட்டின் எயிட்டீன் பேசும் ஒன் ஸ்டார் தான் ஸோ நம்ம செகண்ட் அட்டாக் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி அட்டாக் பண்ணணும்னு கொஞ்சம் பிளான் ஷார்ட்டாக முடிக்கிறேன் ஸோ இதோடய பிளான் என்ன பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் இருக்குது ஸோ வந்து குயின் வாக்கை வச்சு இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி கிளான் ட்ரிப்ஸை வந்து கில் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாகு ஸோ இந்த இந்த சைடு க்ளீன் பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து குயின் இந்த சைடு போச்சுன்னா ஹால் நியர் சைடு போச்சுன்னா நான் ஹாக் வந்து இந்த சைடு விடணும் அப்படி குயின்வாக் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா எப்படி சொன்னால் அந்த இன்ஃபா டவரு விசாட இந்த சைடு போச்சுன்னா நம்ம ஹாக ஒட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணணும் ஸோ குயின் இந்த சைடு போடுறதோ அந்த சைடில் வச்சு நம்ம பிளான் பண்ணி முடிச்சு விட்டுறணும் ஸோ இதான் ஷார்ட்டாக ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்ம வந்து தேவையில்லாமல் கிரிக்காமடி செத்துட்டேன் ஸோ இந்த டைம் வந்து நான் கரெக்டாக ஆடணும் ஸோ கிளான் ட்ரெஸ் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு எலெக்ட்ராக் டாப் பண்ணி ஸோ இங்கே கிளியர் பண்ணால் ஸோ இங்கே ஒரு பேவ் ட்ராக் விட்டேன் இங்கே குயின் ஹீலரு அப்போ இன்னொரு வேவ் ட்ராக் எடுக்க ஸோ இன்னொரு வேவ் ட்ரெயின் நான் இந்த சைடு போடணும் ஸோ அது வந்து நான் போட்டுக்குவேன் ஸோ குயின் அடிச்சுட்டு எஸ் ஒரு பேபன் போட்டேன்னா ஸோ எல்லாமே கம்ப்யூட்டர் ஸோ வாலை உடைக்கிறதை மட்டும்தான் இப்போ வேலை இப்போ ரேஞ்சு போட்டு வால் பேக்கர் போட நான் இப்போ ரேஞ்சே போட்டுக்கூடாது ஏன்னா வால் பேக்கர் முடிக்கிறதுக்காக தான் ரேஞ்சை போட்டேன் ஏன்னா குயின் வந்து வெளியே போச்சுன்னா நம்ம பிளான் ஃபுல்லாக சுதப்பில் ஐயோ இப்போ குயின் வெளியே வராது உள்ளே போயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம பொறுமையாக இருக்கணும் பட் நான் இப்போ எதுக்கு ரேஞ்சு போட்டேன்னா தெரியல குயின் வந்து அடிக்கும் பார்த்தேன் அதனால தான் ரேஞ்சு போட்டேன் ஸோ எனக்கு ரேஞ்சே வேஸ்ட்டாக போச்சு அதுவும் இல்லாமல் நான் ஹண்டர் வேறு முன்னாடியே ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறேன் என்னன்னு தெரில லாஸ்ட் அட்டாக் நான் தோற்றினால ஒரு ப்ரெஷர் இருக்குது என்கிட்ட ஸோ இந்த டைம் நான் கண்டிப்பாக முன்சாக எடுக்கணும் ஹண்டர் வேறு வேஸ்ட் ஆகிடுச்சு ஒரு ரேஞ்சு வேஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக நான் சொதப்பி விட்டேன் இப்போ தேவையான நான் இதை ஃப்ரீஸை போட்டேன்னா ஸோ முன்னாடியே ஹாக ட்ராப் பண்ணிக்கணும் ஸோ லேட்டாக ட்ராப் பண்ணேன் அதனால் அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம நம்ம முன்சாக எடுத்துட்டு நம்ம பான் பண்ணியே போவோம் இங்கே பார்த்தோன்னா எனக்கு குயினோட எபிலிட்டி ஆன் பண்ணி ஆகணும் எஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தோன்னா குயின் வந்து இந்த சைடு வருதா ஸோ இந்த சைடு வரனால கண்டிப்பாக இந்த பெக்கா ஐ இது வந்து இவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ நம்ம இந்த சைடு விடலாம் டவுனால் அடித்து இந்த சைடு வாக் பண்ணி கூப்பிட்டு வரலாம் நம்மளை உள்ள போகுது ஸோ இதுவும் கிளியர் ஆயிரும் ஸோ பார்த்தினா ஒரு ஜெயின் பாம்பில் நம்ம மைனர் ஒரு வா ஃபைவ் ஹெச்பிக்கு வந்துடுச்சு கிராண்டோட எபிலிட்டி ஆன் பண்ணிவிட்டேன் ஏன்னா டவுனோட எக்ஸ்ப்ளோஷனில் நம்ம ட்ரூப்ஸ் செத்துறக்கூடாதுனால போட்டுவிட்டேன் அப்போ இங்கே ஒரு ஹீலிங்ஸை போட்டேன் இங்கே பார்த்தினா நம்ம லூப்ஸ் லூப்ஸ்னு வர மைனரை வந்து நல்லா அடிச்சுட்டு இருக்கு ஸோ இது ஒரு பெர்சன்டேஜ் அடிக்கணும் ஸோ ஹாக் நல்லா அடிச்சிருக்கு பெக்கா செத்துருச்சு குயின் வந்துருச்சு உள்ள ஸோ நான் வந்து பிளான் பண்ண மாதிரி தான் கரெக்டாக போகுது ஸோ ஏன் குயின் இந்த சைட் வந்ததுனால நான் அந்த சைட் நான் சேஞ்ச் பண்ணி அடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் அந்த அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைன் உங்களுக்கு தேவை எந்த டைமில் எது ட்ராப் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம கண்டிப்பாக அடித்தாச்சு கரெக்டாக போயிடுச்சு பெர்ஃபெக்ட் டீஸ்டாக எடுத்தாச்சு இது ஒரு மேக்ஸான பேஸ் இல்லை ஆனாலும் ஒரு முனுசாக எடுத்தாச்சு ஃபஸ்ட் அட்டாக்கை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒன் ஸ்டார் தான் எடுத்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னே தெளிவு நான் கரெக்டாக இந்த மூணு ஸ்டார் தான் பிளான் பண்ணேன் பட்டு ஒரு பயத்தில் நான் விட்டேன் ஏன்னா இந்த கிளானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வாரில் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் கரெக்டாக பெர்ஃபெக்ட்டாக ஆகிடணும் அப்படி இல்லாட்டி வாரில் ஆட் பண்ணுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸில் மூணு ஸ்டார் எடுத்தாச்சு இருந்தாலும் நான் தப்பே தப்பாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கிளானில் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வார் அட்டாக் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குறான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான் கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வாழ எனக்கு ஆட் பண்ணுவாங்க இல்லையான்னு தெரில ஸோ நான் அதை பார்த்துக்குவோம் ஸோ இந்த வீடியோ இந்த அட்டைக்கிங் சட்டேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை கிளிக் ஆடில் போட்டுக்கோங்க பாய் பாய் ஃப்ரம் ஆர்ஷா